Hi everyone, இன்னைக்கு வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோவோட பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். அதாவது எந்தெந்த சீரம் யார் யார் யூஸ் பண்ணனும் அப்படினு ஒரு வீடியோ போட்டுறோம். அதோட பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம என்னென்ன சீரம் பத்தி ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சாலிசிலிக் அமிலம், நயாசினமைட், விட்டமின் ஈ, ஆல்பா அரபுடின், பென்சைல் பெராக்சைடு இத பத்திலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம சீக்ரெட் கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த வீடியோல என்ன பண்ணனும்னா நீங்க என்ன ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். நான் இந்த வீடியோக்கு நாம ஃபேஸ்க்கு மேக்கப் பண்ண போறோம் இல்லையா, அந்த ஒரு 5 6 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதலாம் தான் வந்து உங்களுக்கு நான் கிவ் அவேல வந்து தர போறேன் கிஃப்டா ரெண்டு பேருக்கு, லக்கி வினர்ஸ்க்கு. நீங்க கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன கமெண்ட் பண்ணனும்னா பாசிட்டிவிட்டி வந்து எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட், பாசிட்டிவா இருக்குது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படினு வந்து கமெண்ட் பண்றீங்க. ஓகே, அதுல ரெண்டு பேரோட கமெண்ட்க்கு நாம வந்து இந்த கிஃப்ட்லாம் அனுப்ப போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐலைனர், இது வந்து NYBY ல இருந்து இந்த ஐலைனர். இதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சொந்த காசு போட்டு வாங்குறேன், அதனால நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் ஆனால் இது நல்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இந்த NYBY ஐலைனர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கு. காஜலுக்கு வந்து ஸ்டேக் ஒர்க்கில இருந்து பேட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஜல். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து லைக் பிளம் காஜல் அளவுக்கே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். காம்பேக்ட் ஃபிட்மீல இருந்து இந்த காம்பேக்ட், இது வந்து 500 ருபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெருசு இல்லை, இது வந்து ஸ்மால் 200-300 இருக்கும். ஸோ அடுத்து லிப் லைனர், லிப் லைனருக்கு வந்து NYBY-ல இருந்து டைம் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக் வந்து அகெயின் பர்பிள் இருந்து லிப் கிரையம், மேட் மேட் ஃப்ரம் திஸ் டு தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் கிரையம், ஒரு பிங்க் கலர் ஷேட், என் ட்ரெஸ்ல பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அதனால அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக கொஞ்சோண்டு ஐலைனர் வந்து ஐஷேடோ வந்து போட்டுக்கிறேன். இதுவும் வந்து ஸ்டேக் ஒர்க்கில் இருந்து ஐஷேடோ பேலட், இது ஒரு குட்டியான காம்பேக்டான ஒரு பேலட். இதில் இருக்க பிங்க் கலர் ஷேட் மட்டும் லைட்டாக கண்ணில் அப்ளை பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட், இன்னைக்கு மேக்கப் கம்ப்ளீட்டட். இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்போ நினச்சிங்கன்னா, வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கண்ட டெஃபினட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஓகே, நம்ம வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் ஃபைனலாக சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெட்டினாலுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சேஃபரான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். உங்களோட டார்கெட், உங்களோட கன்சர்ன், உங்களோட உங்ககிட்ட இருக்க பிரச்சனை வந்து ஆக்னே தான், உங்களுக்கு பிம்பிள் தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். சாலிசிலிக் ஆசிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளோட போர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ஸ்க்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுற அளவு அதோட மாலிகூல்ஸ்னால் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அதுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகி பெனிட்ரேட் ஆகி அங்கே இருக்கிற அந்த டர்ட்ஸ், அழுக்கு, கங்ஸ் அது எல்லாத்தையும் வந்து டிசால்வ் பண்ணிவிடும். ஸோ உங்கள் போர்ஸ் வந்து கிளாக் ஆகிருக்கு அப்படின்னா தானே அது பிம்பிள் வருது. ஸோ இது என்ன பண்ணுன்னா அது டீப்பாக பெனிட்ரேட் ஆகி டிசால்வ் பண்ணிடுது. ஸோ உங்கள் போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும், இதனால உங்களுக்கு என்னென்னா ஆக்னே வரது வந்து கம்மியாகும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வரதெல்லாம் வந்து கம்மியாகும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸஸாக ஆயில் வந்து செக்ரியேட் ஆகுது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஹெச்ஐ வந்து அதையும் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்களோட கன்சர்ன்ஸ் வந்து இதுவான்னு சொல்லி பாருங்க, ஆக்னே, பிளாக் ஹெட்ஸ், ஆயிலி ஸ்கின், இந்த மூணு தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் தான் இருக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகேவா? எகெயின் சிலருக்கு ஆசிட் அப்படிங்கிறது வந்து இன்டிமிடேட்டிங்காக இருக்கும், இந்த ஆசிடை போய் ஃபேஸில் போடுறாங்களா அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பென்சைல் பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் ரேட்டடான இன்க்ரீடியன்ட் சொல்லுவேன், எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான இன்க்ரீடியன்ட். எனக்கு ஒரு ஆக்னே வந்துச்சு அப்படின்னு நினச்சா டக்குன்னு நான் போய் இது பண்ணுறது வந்து பென்சைல் பெராக்சைடாக தான் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன், இது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. இப்போது நம்மளோட போர்ஸ்குள்ள குட்டி குட்டி கிருமிலாம் இருக்கும் இல்லையா, சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ ஒரு ஆக்னே இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள வந்து பஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்மளோட டெட் ஸ்கின், அதில் இருக்க பஸ், அப்புறமேட்டு நிறைய பாக்டீரியா ஃபங்க்ஸ் அதெல்லாம் கிருமிலாம் இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும், அந்த பென்சைல் பெராக்சைட், ஓகே, இந்த கிருமிலாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்க மாதிரியான என்விரான்மெண்ட்டில் அது ஒர்க் பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாது, செத்துரும். இந்த பென்சைல் பெராக்சைடு என்ன பண்ணணும்னா, நம்மளோட போர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸில் அப்ளை பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு குட்டி குட்டி போர்ஸ்க்குள்ளே போய் ஃபில் ஆகிடும், ஃபில் ஆகிட்டு அது அங்கே ஃபுல்லாக வந்து ஆக்சிஜனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும், அது பேரே பென்சைல் பெராக்சைடு. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் ஸ்ப்ரெட் ஆகணும்னா அது என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்க கிருமிலாம் வந்து ஆக்சிஜன் அதிகமாகணும். நமக்கு எப்படி பாய்சனஸ் கேஸ் மாதிரி அந்த பாக்டீரியாஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் மாதிரி, ஸோ அங்கே இருக்க அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து செத்துரும், இது வந்து பென்சைல் பெராக்சைடு வந்து கில் பண்ணிடும்.
ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுனால இந்த ஃபங்கல் ஆக்னி இருக்கவங்க, ஆக்னி ப்ராப்ளம் இருக்கவங்களே பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பென்சல் பெராக்சைடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சீரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், பட் சீரம் விட உங்களுக்கு வந்து மாஸ்க்காக அவைலபிளாக இருக்கும், பென்சல் பெராக்சைடு கிளே மாஸ்க் மாதிரிலாம் அவைலபிளாக இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு ஆக்னி வர வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து வந்து நயாசினமைட். ஓகே, இதுதான் வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான இன்கிரீடியன்ட் நயாசினமைட்க்கு. இன்னொரு பேர் வந்து விட்டமின் பி3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு சொல்லிடுறேன், இது வந்து ஒரு சூதிங்கான இன்கிரீடியன்ட். இது வந்து இப்போ உங்களோட ஸ்கின்ல வந்து இதை ஒன்று பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு, உங்கள் ஸ்கின் ஒரு மாதிரி ரெட்னஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் தொட வேண்டிய இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நயாசினமைட் தான். அவ்வளோ வந்து ஃபேஸ் வந்து காம் பண்ணி சூட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பவர்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நயாசினமைட்டை லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறப்போ, ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் இல்லை, ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் மேலே போகும், லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறப்போ ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து கம்மியாகும். டார்க் ஸ்பாட்ஸ் கம்மி பண்ணுற அளவுக்கு இது போட்டன்ட் கிடையாதுங்க, பட் ஆனால் பிக்மெண்டேஷன்ஸ், இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன், வாயை சுற்றி எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, இங்கே சீக்ஸில் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ஸ் கிட்ட வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரும், அதெல்லாம் சன் டேமேஜ்னால வராது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நயாசினமே நல்லாயிருக்கும். பட் எகெயின் நம்ம சொன்னதே தான், உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஸ்லோவாக தான் கிடைக்கும், அஞ்சாறு மாதம் தான் ஆகும். பட் ஆனால் இது ரொம்ப சேஃபாக அண்ட் ரொம்ப சீப்பான இன்க்ரீடியன்ட், ஈஸியாக ஃபார்முலேட் பண்ணிடலாம், அதனால சீப்பாக தான் இருக்கும் அண்ட் ரொம்பவே சேஃப். பெருசாக நயாசினமைனால எனக்கு பர்ஜிங் வந்துருச்சுன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் இருக்கும். உங்களுக்கு விட்டமின் சி வந்து பர்ஜிங் ஆகுது, எனக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது நினச்சின்னா இந்த மாதிரி நயாசினமைன் மாதிரி போயிக்கலாம். இது ஒரு சேஃபான இன்க்ரீடியன், மார்னிங் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, நான் தொடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்க்ரீடியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிப்போம், இந்த விட்டமின் இ டேப்லெட் இருக்கும், அதை வந்து பிரேக் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவோம், அது நம்ம எல்லாருமே சின்ன வயசில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா. நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போலாம். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு விட்டமின் இக்கு அலர்ஜி. ஓகேவா, இந்த மாதிரி விட்டமின் இ இருக்க மாதிரியான எந்த ஒரு சீரம் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் பர்ஜிங் ஆரம்பிச்சிடும். ஒரு 1-2% இருந்தால் கூட ஓகே, ஒரு பர்ஜிங் வந்துட்டு அப்படியே காம் ஆகிடும். பட் பியூரான விட்டமின் இ சீரம் வந்து நான் யூஸ் பண்ணேன்னா என் ஸ்கின் வந்து தாறுமாறு ஆகிடும், இப்போ வரைக்குமே அப்படிதான். ஸோ அதனால் வந்து நான் விட்டமின் இ யூஸ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட விட்டமின் சி மாதிரி தான். இந்த சன் டேமேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்தையும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது, ஃபைன் லைன்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா விட்டமின் இ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, சாஃப்டாகவே இல்லை, வர வர வரன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் இ அந்த சீரம்லாம் வந்து லிப்ஸ்லாம் சாஃப்டாக சப்பிளாக வச்சுக்கிறதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு பிரச்சனைக்கு இருந்தால் மட்டும் உங்களுக்கு விட்டமின் இ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து ஆல்ஃபா அரோபியூட்டின். எகெயின் இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்க்ரீடியன்ட், அண்டர் ரேட்டட் இன்க்ரீடியன்ட். இது நான் இப்போ தான் ரீசெண்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி நயாசினமைன் அண்ட் ஆல்ஃபா அரோபியூட்டின் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா ஓரளவு கம்மி பண்ணுது, பட் பிக்மெண்ட் ஓகே நல்லாவே கம்மி பண்ணுது, பட் அதை விட இந்த டார்க் ஸ்பாட்ஸ், புதுசாக வந்த ஸ்கார்ஸ், இப்போ நான் திடீர்னு ஒரு ஆக்னி வந்துச்சு அது தழும்பாக மாறி இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதுசாக வர தழும்புகளை உங்களுக்கு ஃபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ஃபா ரெபியூட்டின் சூப்பராக இருக்கும், நல்லா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு ஆல்ஃபா ரெபியூட்டின் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் பர்ஜிங்லாம் பெருசாக வராது, ஒரு ஒரு சேஃபான இன்க்ரீடியன்ட் தான். ஓகேவா, சரி, இப்போ ஓரளவு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், உங்களோட ஏஜ் கன்சர்னாக இருக்குது அப்படின்னா ரெட்டினால் யூஸ் பண்ணலாம், விட்டமின் சி யூஸ் பண்ணலாம், விட்டமின் இ கூட யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷன் தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னா நயாசினமைட் அல்ஃபா ரெபியூட்டின் யூஸ் பண்ணலாம், இல்லைனா விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, உங்களோட இது வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வர வரன் இருக்குது, டீஹைட்ரேட்டட் ஆகி இருக்குது அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட் இல்லைனா செராமைட்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆக்னே வருது, உங்களுக்கு ஃபங்கல் ஆக்னே வருது, மிலியா வருது, டெக்ஸ்டர்டாக இருக்குது ஸ்கின் அப்படின்னு நினச்சி டெக்ஸ்டர் ஸ்கின்க்கு வந்து ஏஹெச்ஏ யூஸ் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு ஆக்னே வருது, ஃபங்கல் ஆக்னி அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஹெச்ஏ வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை பென்சில் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவு உங்களோட ப்ராப்ளம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்க சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்காது, ஆக்னே வரும், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமும் இருக்கும், ஆக்னே வரும், டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளமும் இருக்கும். என்ன பண்ணுங்க, மார்னிங்க்கு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கோங்க, இல்லை வீக்லி ரொட்டீன் சொல்லி ஒன்று வச்சுக்கோங்க, மார்னிங்க்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், நைட்டுக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க, ஒவ்வொரு ப்ராப்ளமாக கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண பாருங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சரி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.